வேத ஆராய்சி நிகழ்ச்சியை கேட்க அவளோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை உள்ள பகுதியை சிந்திக்கப் போகிறோம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தும் காரியங்களை ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் முன்பு செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் ஒரு அடையாளம்தான் ஆனாலும் அதிலேயும் தேவன் பின்னால் நடக்கப் போகின்ற சீர்திருத்த காரியங்களையும் மறைப்பொருளாக வைத்து செய்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே அதிலுள்ள மறைப்பொருட்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் இங்கே இப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது அது நமக்காக அகலமாக திறக்கப்பட்டுவிட்டது நாம் தேவனை இயேசுவின் மூலமாக சந்திக்க முடியும் அந்த மார்க்கமே இயேசு கிறிஸ்து உண்டாக்கிய மார்க்கம் இது ஒரு தத்துவமோ இது ஒரு கொள்கையோ அல்ல இது ஒரு வழி இது ஒரு மார்க்கம் இதிலே நாம் நடந்து செல்ல வேண்டும் வாசிக்கிறேன் எவ்வளே ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அருமையானவர்களே இவைகள் யாவும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்கு சென்றடைய வேண்டிய வழியாகும் தேவனுடைய பிரசன்னம் இன்னமுமாக திறக்கப்படவில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது ஆனால் இப்பொழுது திறக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை பாருங்கள் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக் கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமேயல்லாமல் வேறல்ல ஆசரிப்பு கூடாதிலே தேவனுடைய பிரசன்னத்தை சென்றடையும் வழி மூன்று வாசல்களினால் பிரிவுகளாக அடைக்கப்பட்டிருந்தது ஜனங்கள் வெளி வாசல் வரையிலுமே தங்கள் பலிகளை கொண்டு வரலாம் ஒரு மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடும்படியாக கொண்டு வந்தால் தனக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி மறிக்கப் போகிறது என்பதின் அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது தன் கைகளை வைப்பான் பின்பு ஆசாரியன் அங்கிருந்து ஆட்டுக்குட்டியை எடுத்துக் கொண்டு போய்விடுவான் அதனை கொண்டு வெண்கல பலிபிடத்திலே பலியிடுவார்கள் பலிக்கான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தவன் வெளி வாசலை கடந்து உள்ளே செல்ல முடியாது பரிசுத்த பொறுத்த பொறுத்தமட்டில் ஆசாரியன் மாத்திரம் உள்ளே செல்லலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் தவிர வேறு ஒருவரும் செல்ல முடியாது எனவே ஆசரிப்பு கூடாரம் என்பது தற்காலிகமான ஒரு ஒப்பந்தமே ஆகும் ஆராதனை ஒழுங்குமுறைகள் அனைத்தும் சிறிது காலமே இடம்பெற்றது இப்பொழுது கிறிஸ்து மாத்திரமே நம்மை தேவனிடத்திற்கு கொண்டு வர முடியும் எனவேதான் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஏசு என்ன சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார் சிலவில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக நாம் பரிசுத்த தேவனின் சமூகத்திற்குச் செல்கிறோம் இதனையே பவுல் எபேசியர்க்கு எழுதின நிருபத்திலே கூறியிருக்கிறார் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று எபிஎஸ்ஆர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களிலே கூறியிருக்கிறார் இதுவே ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் தேவனின் சமூகத்திலிருந்து அவரை ஆராதித்தால் உங்கள் இருதயத்தில் சந்தோஷமும் உங்கள் இருதயத்தில் புது பாடலும் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குமென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாடல்களை பாடும்பொழுது ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் நம்மை நிரப்ப வேண்டும் பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிலும் பூமியிலுள்ள ஸ்தலம் ஏன் தரத்தில் குறைந்தது என்பதற்கான காரணங்களை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம் பூமியிலே காணப்பட்டது அதாவது அது உலகத்தில் உள்ள பொருட்களினாலே இந்த பூமியிலே கட்டப்பட்டது இரண்டாவதாக வரப்போகும் காரியங்களின் இருக்கிறது பெரியமானவர்களே நாம் ஆசரிப்பு கூடாரத்தையும் அதிலுள்ள பொருட்களை பற்றியும் படிக்கும் பொழுது அதில் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தோம் ஆனால் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் நிழலாகவே இது காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது மூன்றாவதாக ஜனங்களால் சென்றடைய கூடாததாக இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே செல்ல சாதாரண மனிதர்களுக்கு அனுமதி இல்லை அந்நாட்களில் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு வேகமாக சென்றுவிட முடியாது முதல் வாசலிலேயே நிறுத்தப்பட்டு விடுவார்கள் பலி செலுத்த செல்கிறவர்கள் அதனை தாண்டி உள்ளே செல்ல முடியாது ஆசாரியனே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பான் ஆனால் இன்று விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தேவனிடத்திலே நாம் செல்லலாம் கிறிஸ்து திரையை இரண்டாக கிழித்தபடியினாலே இந்த வாய்ப்பு எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது இது எத்தனை பெரிய சிலாக்கியம் இல்லையா இதனை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாமாக வருகிறோமா அல்லது நமக்காக வேறு ஒருவரை அனுப்ப முயற்சி செய்கிறோமா கிறிஸ்து நமக்காக பிதாவின் சமூகத்திற்கு சென்று முகமுகமாய் அவரை தரிசிக்கிறார் இன்று நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பழைய உடன்படிக்கையின்படி வீரர்களுக்கு இந்த உரிமை வழங்கப்படவில்லை இப்பொழுது நாம் பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை காட்டிலும் பூமியில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் ஏன் தரத்தில் குறைந்தது என்பதற்கான காரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் நான்காவதாக அது தற்காலிகமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்தியத்திற்கான வழியை திறந்தே வைக்கப் போகிறார் பூமியில் நிறுவப்பட்ட ஆசிரிப்பு கூடாரம் தற்காலிகமானதாக இருந்தது ஐந்தாவதாக மக்களின் இருதயங்களை மாற்றக்கூடாததாக இருந்தது பூமியிலே காணப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் மக்களின் வாழ்க்கையிலே எவ்விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே அருமையான சகோதரியே அருமையான ஐயா இன்று கிறிஸ்துவிடம் வருகிறவர்களின் வாழ்க்கையை கிறிஸ்து மாற்றுகிறார் பிதாவை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள செய்வதனாலே அவரை நாம் வாழ்க்கையிலே நிஜமானவராக கண்டுகொள்ள முடியும் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோரு அவசரத்தை பாருங்கள் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் இங்கே வரப்போகிற நன்மைகளுக்குரிய என்பது இயேசுவின் மூலமாக வந்த நன்மைகளான காரியங்களை குறிக்கிறது அடுத்து கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல என்று பார்க்கிறோம் இந்த ஸ்தலம் மனிதனால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தைப் போன்றதல்ல பரலோகத்திலே மெய்யான கூடாரமும் பிரதான ஆசாரியனும் ஆவிக்குரிய ஆராதனையும் உண்டு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம் ஆனால் ஆலயத்திலே தொழுது கொள்வது சிறப்பானதே இப்பொழுது வசனம் பன்னிரண்டு பாருங்கள் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து தான் சிலுவேலை சிந்திய தனது பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார் ஏசு கிறிஸ்து செலுத்தியது உத்தமமான ஒரு பலி மெய்யான கூடாரத்திலே செலுத்திய தகுதியான ஒரு பலி அது மட்டுமல்ல நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம் ஒரே ஒரு முறை கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து நித்தியமான மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அருமையானவர்களே இஸ்ரேல் தேசத்திலே அன்று ஆசாரியர்கள் தொடர்ந்து உள்ளே பிரவேசித்தும் தற்காலிகமான ஒன்றை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள் கிறிஸ்து மாத்திரமே ஒரே ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தும் நித்தியமான மீட்பை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்திவிட்டார் இது கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது கிறிஸ்துவின் வாழ்க்கையோ அல்லது அவரின் போதனைகளோ ஒருவரையும் ரட்சிப்படைய செய்யவில்லை கிறிஸ்துவின் மரணமும் அவரது மீட்புமே என்னையும் உங்களையும் ரட்சிக்கிறது பிரியமானவர்களே இப்பொழுது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திற்கு வருகிறோம் அதெப்படியெனில் காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் இங்கே கடாரியின் சாம்பலும் என்பது எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கின்ற சிவப்பு கடாரியின் சாம்பலை குறிக்கிறது அந்த கடாரி முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு அதன் சாம்பல் சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்கப்படும் செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டதனால் தீட்டுப்பட்டால் அவன் சுத்தமாகும்படி ஆசாரியன் கடாரியின் சாம்பலில் சிறிது எடுத்து தண்ணீரில் கரைத்து அதனை தீட்டுப்பட்டவன் மீது தெளிக்க வேண்டும் இதனால் அவன் சுத்தமாகி பிறரோடு கலந்து கொள்ளலாம் கிடாரி குறிப்பான ஒரு அடையாளமாக காணப்படுகிறது காளைக்கு பதிலாக இளம் பசு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது உன்பெய்து மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பெண் என்பது பலவீன பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனத்தால் தீட்டுப்படுகிறோம் நாம் பலவீனமானவர்கள் கிறிஸ்து தாமே மனிதனாக வந்து நமது சரீர பலவீனங்களை அறிந்து கொண்டார் சிவப்பு கடாரி பயன்படுத்தப்படுகிறது கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்பதைத்தான் இந்த சிவப்பு குறிப்பிடுகிறது பாவத்தின் நிறம் சிகப்பு என்பதை ஏசாயா கூறுகிறார் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று ஏசாயா முதலாம் அதிகாரம் பதினெட்டு அவசனத்திலே வாசிக்கிறோம் எனவே சிவப்பு கடாரி என்பது கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது அந்த கடாரி பழுதற்றதும் ஊனமில்லாததுமாக இருக்க வேண்டும் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் அது குற்றமற்றதாக இல்லை என்றால் கிறிஸ்துவை குறிப்பிடுவதாக இருக்க முடியாது அவர் பரிசுத்தரும் மாசில்லாதவரும் குற்றமற்றவரும் பாவியலுக்கு விலையனோருமாக இருந்தார் என்று ஏற்கனவே நாம் படித்தோம் அந்த சிவப்பு கடாரி நுகத்தடிக்கு உட்படாததாக இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டாலும் அவர் பாவத்திற்கு உட்பட்டவரல்ல என்பதையே இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது சிவப்பு கடாரி பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்பட்டு பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டும் இதில் நாம் கிறிஸ்து பலியாகவும் பிரதான ஆசாரியனாகவும் இருப்பதை பார்க்கிறோம் ஏசு தன்னையே பலியாக அர்ப்பணித்தார் கவனியங்கள் சிவப்பு கடாரியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும் பேதாவத்திலே ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது என்பது உண்மையாயினும் அது முடிவுற்றது என்பதையும் குறிக்கிறது கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு முடிந்துவிட்டது அந்த பலி விசுவாசியின் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறது என்பதாகும்